फ्रेंड्स हाय எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स இன்னைக்கு ஈரோடு திவ்யா சமையல்ல என்ன செய்ய போறனா கம கமனு வறுத்து அரைச்ச சிக்கன் மசாலா கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க 1/2 kg சிக்கன் வந்து எடுத்துர்க்கேன் இது நல்லா ஒரு 2 3 தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது வந்து ஒரு பாத்திரத்துல மாட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம இத வந்து மேரினேட் பண்ண போறோம் அதனால வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் அந்த இதல போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் அதையும் போட்டுக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கோங்க இங்க பாருங்க இந்த அளவுக்கு போடுறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் போதும் இங்க பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு இது ஒரு 15 நிமிஷம் வந்து மேரினேட் ஆகட்டும் நம்ம மூடி வச்சிரலாம் இப்போ கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும் இங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து வெச்சிட்டேன் நல்லா mix பண்ணி வெச்சாச்சு இத வந்து மூடி வெச்சிரலாம் ஒரு 15 நிமிஷம் வந்து இது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிரலாம் இப்போ வந்து வடை சட்டி வந்து நல்லா அந்த கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அதெல்லாம் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெயில எது ஊத்த போறது இல்ல ட்ரையா தான் நம்ம வந்து வறுக்க போறோம் என்னென்ன போட போறேன்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா வர கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு பெரிய சைஸ் பட்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு 5 கிராம்பு இங்க பாருங்க நான் உங்களுக்கு ஒவ்வொண்ணா போடுறேன் பாருங்க 5 கிராம்பு ஒரு பெரிய சைஸ் பட்டை 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் அப்புறம் ஒரு 30 மிளகு ஒரு 3 வந்து ஏலக்காய் 3 ஏலக்காய் அப்புறம் நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாசம் வரும் அந்த வாசம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணோம்னா போதும் இப்போ வந்து நல்லா இது வறுபடுறோம் பாருங்க ஒரு 1 நிமிஷம் ஆயிருச்சு நல்லா வறுத்துட்டோம் அந்த கலர் எல்லாம் மாறிடுச்சு பாருங்க அந்த கொத்தமல்லியே எல்லாத்தையும் வந்து கலர் எல்லாம் நல்லா மாறிடுச்சு இந்த மாதிரி இருந்தா போதும் இப்போ வந்து நாம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இத வந்து ஒரு தட்டத்துக்கு வந்து மாத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டத்துல இது வந்து ஆர்ட்டோம் நம்ம போட்டு வச்சிரலாம் இது கொஞ்ச நேரம் ஆர்ட்டோம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில வெச்சுக்கோங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட போறேன் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுங்க அதனால அடுப்பு வந்து மிதமான தீயில வச்சிட்டேன் இந்த எண்ணெயில வந்து இந்த பச்சை வாசனை இதெல்லாம் போய் நல்லா மொறுமொறுன்னு வரணும் அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அடுப்பு வந்து மிதமான தீயில தான் இருக்கு பாருங்க அதுதான் நமக்கு ஒண்ணுமே தெரியல இப்போ கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சிருக்கோம் எண்ணெயிலே வதங்கிடணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உளிச்சு அது வந்து சின்ன சின்னதா இப்படி வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டோட நல்லா வதங்கும் அப்பதான் நல்லா இருக்கும்
சோ வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளிய ஒண்ணுக்கு ரெண்டு அரைச்சு வச்சிருக்கேன் மிக்ஸில போட்டு அதையும் ஊத்திக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நல்லா வெந்து மேல வந்து ஆயில் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லீங்களா இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொடியாட்ட பண்ணிக்கோங்க இங்க பாருங்க இப்போ வந்து இத வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் இங்க பாருங்க நம்ம நல்லா வந்து அத வந்து அரை மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்தாச்சு இந்த பொடியை நம்ம வெச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சான்னு பார்க்கலாம் இங்க பாருங்க நல்லா மேல வந்து ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்துல வந்து நம்ம ஏற்கனவே அரை டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் வந்து அந்த மேரினேட் பண்ணோம் அது போட்டுறோம் இப்போ வந்து நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன் இதை போட்டுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு வதக்க வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம வறுத்து அரைச்சங்க இல்லீங்களா இந்த மசாலாவையும் இதல போட்டுறலாம் இந்த மசாலா இப்பவே நல்ல வாசனையா இருக்குங்க அரைக்கும் போது சூப்பர் வாசனை இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் அத வந்து சிக்கனை வந்து நம்ம இதுக்குள்ள போட்டுறலாம் இங்க பாருங்க போட்டுறலாம் இப்போ வந்து இந்த மசாலாவோட நல்ல சிக்கன் வந்து நல்லா கலக்கி விட்டுங்க தண்ணியில எது ஊத்த வேண்டாம் மசாலாவை நல்லா பத்து கலக்கி விடுங்க இந்த மசாலா கலர் கலர் நல்ல வாசனையா இருக்கு இன்னும் நல்லா சொல்றேன் மசாலா வந்து நல்லா சிக்கனோட கலந்து விட்டோம் இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன் இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வரட்டும் நம்ம இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீயில தான் வச்சிருக்கிறேன் 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க 10 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க நான் பாத்தீங்கன்னா மூடி வச்சு ஒரு 2 தடவை வந்து கிளறி கிளறி விட்டேன் ஏன்னா வர தண்ணி வந்து அடியில் அடியில மேல வரக்காக இப்ப 10 நிமிஷத்துக்கு நல்லா பாருங்க ரெண்டே ரெண்டு தடவை கலரி விட்டேன் எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க இது நம்ம சுத்தமா வந்து தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது இந்த சிக்கன்ல இருக்கிற வர தண்ணியவே வச்சு சிக்கனை வேக வச்சிடலாம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த மசாலா தாங்க வாசனை தூக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு தண்ணி எதுவுமே இதுல ஊத்தக்கூடாதுங்க சிக்கனோட இது மட்டும்தான் தயிர் மட்டும்தான் சேர்த்திருக்கோம் வேற எதுவுமே சேர்த்துல உப்பு கூட வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும் போது உப்பு போட்டிருந்தோம் அதனால பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூள் உப்பு போட்டோம் இப்ப கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேங்க பாருங்க இப்ப வந்து இது ஒரு கலந்து கலந்து விட்டுறலாம் நீங்க தயிர் போடல அப்படின்னா கூட எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் நான் வந்து நீ தயிர் 2 ஸ்பூன் தான் ஊத்திருக்கிறேன் இப்ப பாருங்க அதே மாதிரி இப்ப சிக்கன் வேகட்டுங்க நம்ம வந்து மூடி வச்சிடலாம் பாருங்க சிக்கன் வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம் நல்ல சிக்கன் வேகட்டும் அடுப்ப வந்து மிதமான தீல தான் வச்சிருக்கிறேன் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க 15 நிமிஷம் ஆச்சு இப்ப வந்து ஓபன் பண்ணிரலாம் பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேல வந்துருச்சு
தெரியுதா என்னால நல்லா மேல வந்துச்சு பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு மட்டும் பாருங்க சூப்பரா வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா கொத்திமல்லி வந்து நான் நல்லா கழுவி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் அதல வந்து அப்படியே போட்டுக்கலாம் இது நிறைய போடுங்க அப்பதான் வந்து நல்ல ஒரு வாசனை அந்த கொத்திமல்லியோட இது வந்து ஸ்மெல் நல்லா இருக்கும் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிச்சு இந்த மசாலாவோட வாசனை தாங்க சும்மா செமையா இருக்கு வீடு ஃபுல்லா மசாலாவோட வாசனை தான் இருக்கு கண்டிப்பா நீங்களே வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்க பாருங்க அந்த எண்ணெய் கொதிச்சிட்டே இருக்கு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்க வீட்ல செஞ்சுட்டு கண்டிப்பா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல கீழ சொல்லுங்க கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும் என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நல்லா சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமா இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்